அஞ்சு ஈஸியா ட்ரெயின் பண்ண இந்தியன் டாக் பீச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம். அஞ்சாவது பிளேஸ்லாம் வந்து ராஜபாளையம். இது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியாது, கஷ்டம் தான். அதனால நான் அஞ்சாவது பிளேஸ் தந்துருக்கேன். இது பியூர் ஒயிட் டாக். ஃபோர்த்து பிளேஸ்லாம் வந்து கோம்பை நான் எடுக்காக ஃபோர்த்து பிளேஸ் தந்துருக்கேன்னா வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணினா, ஆனால் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் ஃபோர்த்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் பியூர் கோம்பை கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். அப்புறம் இது வந்து ட்ரெயின் பண்ண கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் உங்களால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுவேன், என் ட்ரெயின் பண்ண நல்லாவே தெரியும்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம் நான், அவங்கள்ட்ட ட்ரெயின் பண்ண தெரியும்னா. நம்ம தேர்டு பிளேஸ் எது பிடிச்சிருக்குன்னா, இது வந்து தேர்ட் பிளேஸ் வந்து இந்தியன் பரியா. நான் எப்போ வளர்க்க மாட்டீங்க இல்லை, நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து எதுக்காக நான் இந்தியன் பரியா வச்சுருக்கேன், மொடல் ஹவுன் என்ன கட்டை காலை வைக்க வேண்டியதுதான். மொடல் ஹவுன் என்ன கட்டை காலை தானே வச்சுருக்கணும், இது எதுக்கு வச்சுருக்கே சொல்லி கேட்கலாம். மொடல் ஹவுன் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணி இந்த 5 மாதம் கழிஞ்சு திருப்பி அதே ட்ரைனிங்கை சொன்னீங்கன்னா, நீ இது மொடல் ஹவுன் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 மாதம் கழிச்சு நீங்கள் ட்ரைனிங்கை திருப்பி பண்ணீங்கன்னா இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும். கட்டைக்கால் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ண கஷ்டம், அதனால தான் நான் அதை இந்த பிளேஸில் எடுக்கல. தேர்ட் பிளேஸு இந்தியன் பரியாவை ட்ரெயின் பண்ணிடலாம். நான் போன வீடு இந்தியன் பரியா பற்றி போட்டிருந்தேன், அதை பார்க்கலன்னா பாருங்கள். அதில் வந்து என்னென்னா அதில் வந்து இந்தியன் பரியாவை நான் கூப்பிட்டா ஓடி ஒரு அந்த மாதிரி நான் சும்மா லேசாக ட்ரெயின் பண்ணி காமிச்சிருந்தேன், அதோடு ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். நான் வந்து சும்மா உங்களுக்காக ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஜம்ப்பு சொன்னேன், ஜம்ப் பண்ணிச்சு. அப்போ ஒரு இடத்துக்கு இன்னொரு வீட்டுக்கு ஓடி போச்சு, அங்கேயே நான் ஒரு சவுண்டு தானே ஓடியன்ஸு. நாம் ட்ரெயின் பண்ணலாம் இந்தியன் பரியாவை. சரி, செகண்ட் பிளேஸில் வந்து மந்தை, ராமநாதபுரம் மந்தை நாய். இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். செகண்ட் பிளேஸ் இது தான் ராமநாதபுரம் மண்டை நாய். இதை வந்து நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். இதோட கலர் வந்து பிரிண்டல், ஃபான்ல இருக்க ரேடா, அப்புறம் வந்து இந்த ரோட்டு நாய் இருக்கும்ல ப்ரௌன், கோம்பையோட கலர் ஒயிட் கூட இருக்கலாம். ராமநாதபுரம் மண்டை நாய் இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். அதனால நான் இது வந்து செகண்ட் பிளேஸ் தந்திருக்கேன். நான் இப்போ இதை ட்ரெயின் பண்ண வீடியோஸே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்க. நான் பார்த்தேன், ஒருத்தவங்க குச்சியை தூக்கிச்சினாங்க போய் எடுத்து தந்துச்சு, அப்புறம் சித்து சொன்னாங்க உட்காந்துச்சு எல்லாம் பண்ணுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்து பிடிச்சிருக்குன்னா நம்ம இங்கே இருந்தாலே கண்ணி சிப்பி பாயில் நம்ம ஈஸியாக ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். அதனால நான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் தந்துருக்கேன், ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். அதுவும் இது வந்து இந்த இந்தியன் டாக்லேயே ரொம்ப ஹைட்டாக ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய நாய், அப்புறம் வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ணும், ஈஸியாக வேட்டையாடும், எல்லாமே இது பண்ணும். அதனால தான் நான் இதுக்கு இந்த பொசிஷன் தந்துருக்கேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ நான் 5 ஆல்ரவுண்டர் டாக் பிரீட்ஸ் பற்றி போடுறேன். Bye.